இளம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். லியோ படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து மட்டும் இல்லை, படத்தோட டைட்டில் இருந்து விஜய் ஏன் இங்கிலீஷில் டைட்டில் வச்சிருக்காரு, ஒரு தமிழன் இங்கிலீஷில் டைட்டில் வைக்கலாமா அப்படிங்கிற பிரச்சனை ஆரம்பிச்சு. ட்ரெய்லரில் எப்படி கெட்டவார்த்தை பேசலாம், சின்ன பசங்களாக பார்க்குறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா, அதே ஸ்லாங்கில் பேசி அவங்களும் வந்து கெத்து காட்டணும்னு நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து வாதாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. கெட்டவார்த்தை பேசுறது தப்பு தான் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நானுமே சொல்லிக்கிறேன், எனக்குமே அதில் உடன்பாடு இல்லை. நடிகர் விஜய் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவை சார்பில் புகார் ஒண்ணு அளிச்சிருக்கிறாங்கப்பா. ஆகஸ்ட் 19 தேதி திரைப்பட வெளியாவது அப்படின்னு இருக்குல்ல, தியேட்டர்கள் எல்லாம் வந்து முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்குது. ஸோ லியோ படம் மட்டும் இல்லைப்பா, விஜய் படம்னாலே பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். மற்ற படத்துல எல்லாம் வந்து பிரச்சனை இருக்கும், ஆனால் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான பிரச்சனை, பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறதா தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லரில் பேசின வசனம் வந்து பேசியிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.